ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஆர் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டிஎன்செட்டுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வில்லிங் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் தியரம்ஸ் முடித்து லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்ஜெக்டிவ் டைப்புக்கு. ஓகே வாங்க, நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இதில் இந்த ப்ராப்ளமோட பியூட்டி என்ன அப்படின்னா, ஆர் த்ரீலேருந்து ஆர் த்ரீக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் டிஃபைன்டு பை tx ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென் என்ன கொஷின்னு பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் கர்னல் ஆஃப் டி இஸ் கிவன் பை, ரேஞ்சும் கர்னலும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் என்ன ரேஞ்சுக்கு பதிலாக தட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸோட, அதாவது டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஸ்பேஸ் என்ன, டைமென்ஷன் ஆஃப் த நல் ஸ்பேஸ் என்ன, தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் த கர்னல் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் இருக்கும். டைமென்ஷன் தான் கேட்டிருப்பாங்க, இங்கே அந்த ஸ்பேஸே என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, இதில் நீங்கள் இம்பார்ட்டண்டாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன, அதாவது நான் ஆப்ஷன் பார்த்து சொல்கிறேன், எது இருக்கலாம் எது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஓகே, இது வந்து வரவே வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ரேங்க் என்ன, நல்லிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்குமோ யூஸ்வலாக. இப்போ அந்த ஸ்பேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே யார் அப்படின்னா, கர்னல் எதோட சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னா ஆர் த்ரீ டொமைனோட சப்ஸ்பேஸ். ஓகே, ரேஞ்ச் எதோட சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னா கோடமைனோட சர்ஃபேஸ் சப்ஸ்பேஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, கர்னல் ஆஃப் டி இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர் த்ரீ, அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஆல்சோ சப்செட் ஆஃப் ஆர் த்ரீ. நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டொமைனோட டைமென்ஷன் என்ன, த்ரீ. ஓகே, அப்போ நல்லிட்டி, நல்லிட்டி ஆஃப் டீயும் ஓகே ரேங்க் ஆஃப் டீயும் ஆட் பண்ணாதானே உங்களுக்கு த்ரீ, அதுதான் ரேங்க் அண்ட் நல்லிட்டி தியரம் சொல்லுது. ஓகே, நல்லிட்டியும் ரேங்க்கையும் ஆட் பண்ணால் த்ரீ கிடைக்கணும். ஓகே, அப்போ இதோட டைமென்ஷன் எனக்கு எப்படி இருந்திருக்கலாம், இது டூவாக இருந்திருக்கலாம் ஒன்னாக இருந்திருக்கலாம், இது ரெண்டு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணால் எனக்கு த்ரீ வரணும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னெல்லாம் இருக்க முடியும், ஒன் பிளஸ் டூ இல்லை ஜீரோ பிளஸ் த்ரீ ஆர் த்ரீ பிளஸ் ஜீரோ. ஓகே, அப்புறம் டூ பிளஸ் இந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போட்டு பார்க்க வேண்டாம். இதெல்லாம் இங்கே இருக்கிற நம்மளுக்கு ஏ யாருன்னு கொடுத்துட்டாங்களா, அதை வச்சு டிசைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யூஸ்வலாக இது ரெண்டுமே சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த கர்னல், அதாவது டைமென்ஷன் ஆஃப் த கர்னல் ஆஃப் டி தான் நல்லிட்டி, டைமென்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஆஃப் டி தான் ரேங்க் ஆஃப் டி அப்படிங்கிறது. இது ரெண்டுமே சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால சப்ஸ்பேஸ் ஆர் த்ரீல சப்ஸ்பேஸ் எப்படி இருக்கும் பாருங்க, லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின், பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஒன் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸாக இருந்தால் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின், டூ டைமென்ஷனல் சப்ஸ்பேஸாக இருந்தால் பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின். ஓகே, எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும், த்ரீ வரணும். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் இது பாசிபிளாக இருக்கு, பிளேன் அண்ட் லைன் பாசிங் த்ரூ ஆர்ஜின் பாசிபிள், டூ லைன்ஸ் பாசஸ் த்ரூ ஆர்ஜின் ரெண்டுமே லைன் தான் சொல்கிறாங்க. ஓகே, ரேஞ்சும் கர்னலும் லைன்றாங்க. அப்போ லைன்னா டைமென்ஷன் என்ன, ஒன். அப்போ ஒன் பிளஸ் ஒன் நம்மளுக்கு என்னதான் வரும், டூ தான் வரும். ரேங்க் அண்ட் நல்லிட்டி தியரத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணிடும். ஸோ ஆப்ஷன் சி வந்து என்ன இல்லை, பாசிபிள் இல்லை. அதே மாதிரி டூ பிளேன்ஸ் பாசிங் த்ரூ ஆர்ஜின், ரேங்க்கும் கர்னலும் யார் அப்படின்னா அதுமே அது ரெண்டுமே பிளேன்ஸ் பாசிங் த்ரூ ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுமே பிளேன் பாசிங் த்ரூ ஆர்ஜினாக இருந்தால் பிளேனோட டைமென்ஷன் என்ன, டூ. ஓகே, ஸோ அப்போ டூ பிளஸ் டூ உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபோர் வந்துடும். ஆனால் ரேங்க் அண்ட் நல்லிட்டி தியரம் படி எனக்கு என்னதான் வரணும், த்ரீ தான் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் எனக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் இல்லை. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஒன்னாக இருக்கலாம், ஏஆ இருக்கலாம் அல்லது பியாக இருக்கலாம். ஓகே வாங்க, நம்ம அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சிருந்தது எது மூலமாக அப்டைன் ஆயிரும் அப்படின்னா ஏ மூலமாக அப்டைன் ஆயிரும். அப்போது ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்னன்னு பாருங்கள், அதுதான் ரேங்க் ஆஃப் டி. ஓகே, இந்த ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜீரோ இருந்ததுன்னா ஃபஸ்ட் அதை பிக்கப் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஜீரோ வருதா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் செவன் வருதா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபோர் வருது. அப்போ இதுக்கு ரேங்க். ஓகே, ஸோ படி அப்போ இப்போ தேர்ட் காலம் இஸ் அப்டைன்டு பை ஒன் அண்ட் டூ. ஓகே, இதை நீங்கள் ஜீரோ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு காலமும் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜீரோ கொண்டு வர முடியாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன வரும், டூ வரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ டூ அப்படின்னா ரேங்க் ஆஃப் டியூ எனக்கு என்னது, டூ. அப்போ இது என்னவாக தான் இருக்கணும், ஒன்னாக தான் இருக்கணும். அப்போ டூ டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ்னா ரேங்க் ரேஞ்சோட டி ரேஞ்ச் ஆஃப் டி வந்து டூ டைமென்ஷனல் சப்ஸ்பேஸாக
டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ்னா அது என்ன வரணும்? பிளேன் பாசிங் த்ரூ ஆரிஜின், பிளேன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, இது வந்து லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அங்க ரேஞ்ச் எடுக்கறதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் பிளேன், அப்புறம் லைன். அப்ப பிளேன் அண்ட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின், ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான். ஏன்னா இந்த ஏ மேட்ரிக்ஸை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரேங்கன்னல்டி தியரம் வந்து டைமென்ஷன் த்ரீ வரணும்னா அப்போ இந்த பிசி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் வராது அப்படிங்கிறத உங்களுக்கு யூகிக்க தெரியணும். ஓகே, இதுதான் இந்த இடத்துல முக்கியமான அப்சர்வேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, நம்ம ஏற்கனவே சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு கோச்சிங் கொடுத்ததுனால எங்கிட்ட நிறைய கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எப்படி மாடுலேஷன் போட்டு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஆல் பாசிபிலிட்டிஸ் வந்து நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராப்ளம்ஸாக கொடுப்போம். அப்ஜெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் எதுவுமே. நீங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் தியரம்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம கோர்சஸில். ஸோ அதனால் எதுவுமே மிஸ் ஆகாது. நாட் ஓன்லி இந்த நேம்டு தியரம், அதர் தேன் தேட் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குது. எல்லா தியரமுமே நம்ம கோர்சஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள், எங்களோட வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தான் கரெக்டான ஃபீஸ் கரெக்டான ஸ்ட்ரக்சரோட தான் நடத்திட்டுருக்குறோம். நம்பிக்கையாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வில் சீ இன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்.